கோழி ஈரல் மிளகு வறுவல் செய்யறது எப்படிங்கறத பாக்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால மறக்காம நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னுங்கறத பார்க்கலாம். என்ன, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ரெண்டு குட்டி பட்டை, இது வந்து மஞ்சள் தூள், இது வந்து மிளகு தூள். இந்த ஒரு ஸ்பூன்ல மிளகு தூள் எடுத்துக்கேன். இதே ஸ்பூன்ல அரை ஸ்பூன் வந்து ஜீரக தூள் எடுத்துக்கேன். அரை ஸ்பூன் வந்துட்டு இதுல வந்துட்டு வெள்ளை பூண்டு, இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சிருக்கேன். அது வந்து அரை ஸ்பூன் போட்டா போதும். பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கீறி வச்சிருக்கேன். நம்ம உங்களுக்கு காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சின்னமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க நம்ம செய்யறது எப்படிங்கறது. நம்மள கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு அன்னாசி இலை, அன்னாசி பூ, ரெண்டு பட்டை, சின்ன பட்டை ரெண்டு போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பொடியை நடிக்கிருக்கோம் இல்லையா, வெங்காயம், அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே மிளகாயையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்ல வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்ல பொன்னிறமா வதங்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஈரலை சேர்த்துடலாம். அடுப்பா சிம்ல வச்சுட்டு கிண்டி விடுங்க. ஈரல் வந்து சூடுல பிடிக்க தெரியும். இது வந்துட்டு மாவு ஈரல், கல்லீரல் எதுவும் சேர்க்கல, மாவு ஈரல் மட்டும்தான் வச்சு சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, டேஸ்டா நல்லா இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாம இதே ஸ்பூன்ல தான் மிளகு, சீரகம், இஞ்சி மூணுமே அளவெடுத்து போட்டுக்கோம். இதுல வந்துட்டு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுல போடுறேன். இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டா கிண்டி விட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் இதில் ஊற்றி வந்துட்டு சிம்லே வச்சு வேக விடலாம். இந்த ஹாஃப் வாட்டர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்லே வச்சு மூடி வச்சு வேக விடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன். ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும். இது வந்துட்டு சிம்பிளா தான் வச்சு வேக விடணும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊத்துன தண்ணி இப்போ வத்திருச்சு. கைய கிளறி விடணும். இப்போ நம்ம பொடி சேர்த்துடலாம். மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல இதை போட்டு கிளறி விட்டுடலாம். நல்லா கலர் விட்டுட்டு சிம்ல ரெண்டு நிமிஷம் மறுபடியும் மூடி வைங்க. அந்த பொடி வாட போறதுக்காக சிம்ல கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பொடி போட்டு ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சிருந்தோம். இப்போ நம்ம அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிருக்கு, ஸ்மெல் சூப்பரா வருது. ஈரல் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. கடைசியில கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி இறக்கிடலாம்.
இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் கோழி ஈரல் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த இத வந்து வீட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் கோழி ஈரல் மிளகு வறுவல் வந்து எப்படி செய்யறதுங்கறத பார்த்தாச்சு உங்க வீட்லயே செஞ்சு பாருங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க ஓகே பை